எடுத்து சாப்பிடியா? அந்த காலை காலை தூக்கியா, தூக்கியா சாப்பிடு சாப்பிடு. கடிச்சது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது திருமலை வாசலில் உள்ள அரேபியன் மந்தின்னு சொல்கிற ஒரு ஹோட்டலில் வந்து மந்தி பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம பழையாறுலேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கிறோம், ஸ்கூட்டியில் தான் போகிறோம். போயிட்டு அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து சாப்பிடுவோம். அந்த வீடியோவை நம்ம இப்போ பார்ப்போம். இதுதான் பழையாறு டு திருமலை வாசல் போகிற ரோடு. அதில் உள்ள ஊர்கள் பேரெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து இப்போ மடவமேடுன்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து ஈசிஆர் வழி, ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஈசிஆர் வழி. அதனால் வந்து இது ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கும். இல்லாட்டி போனாக்க போய் சுற்றி வரணும். நம்ம மேற்கெல்லாம் வந்து இப்போ ரோட்டில் வயலில் வந்து நெல் அறுத்து வந்து ரோட்டில் போட்டுருப்பாங்க தெரியுமா? அந்தமாரி எங்களோட மீனவ கிராமத்தில் வந்து மீனை வந்து ரோட்டில் போட்டு காய வைப்பாங்க பாருங்கள், மீன் காய் தான். அதே வந்து மேற்கெல்லாம் வந்து வயலில் அறுத்துட்டு வந்துடுற நெல் இந்தமாரி ஏதாவது போட்டு காய வச்சுட்டு இருப்பாங்க. அந்தந்த ஊருக்கு தகுந்தமாரி ரோட்டை பயன்படுத்திக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரோட்டு வழியில் வந்து பஸ்ஸு அதிகம் வராது. ஒரு 4-5 ட்ரிப்பு தான் பஸ்ஸு தான் மட்டும் வரும் ஒரு நாளைக்கே. அதனால் பஸ்ஸு வராது, நடமாட்டம் அதிகம் இருக்காது. அதனால் இந்த ரோட்டை பயன்படுத்திக்கிறாங்க மீன் காய வைக்க, அது காய வைக்கிறதுக்கு. பாருங்கள், இது வந்து கடற்கரை ஓரம் இருக்குது, தெரியுதா கடற்கரை? அதனால் இதுக்கு ஈசிஆர் ரோடுன்னு சொல்கிறாங்க. கடற்கரை ஓரமாக இருக்குது இந்த ரோடு. இது வந்து கொட்டாமேடு நூலும் அந்த இடத்துல உள்ள வழி, இடையில் எதுவுமே இல்லாததுனால இங்கே ஒரு வாய்க்கா மாதிரி முன்னாடி ஓடி இருக்குது. அதனால் அந்த இடம் இருக்குது பாருங்கள், அந்த மதுரெலாம் தெரியுது. இந்த இடத்த தாண்டி போக போகணும், ரொம்ப தூரம் போகணும். அடுத்தது வந்து கூழையார்னு ஒரு ஊர் வரும். அடுத்தது வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு போகிறது வந்து ஒரு இறால் பண்ணை. இறால் பண்ணையில் வந்து இறாலுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும்ல, இது ஒரு குட்டை தண்ணி மாரி தானே, அதனால் அதுக்கு ஆக்சிஜன் தேவைன்னு அந்த மோட்டர்லாம் ஓடுது பாருங்கள், தெரியுதா? இங்கே இங்கேயும் அப்படி தண்ணி அள்ளி விசுறுது, அப்போ வந்து ஆக்சிஜன் அதில் வந்து உற்பத்தி ஆகும். அதனால் அந்த மோட்டர் போட்டு கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்ம கூழையார் வந்தாச்சு. கூழையாரில் போகிற வழியில் பசங்கள்லாம் ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஓடை ஒன்று இருக்குது, அந்த ஓடையில் குளிச்சுட்டு அப்படி ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க பார்த்தோம். அடுத்தது கூழையார் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து தொடுவான்னு சொல்லுவாங்க. இந்த ஊர் ஒரு யூடியூப்பருக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர். இது எந்த யூடியூப்பர்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே ஒரு பெரிய யூடியூப்பர் இருக்கிறாங்க, அவங்க மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபரும் வச்சுருக்கிறாங்க. அந்த ஊர் தான் இது, தொடுவாய்னு சொல்லுவாங்க. அடுத்தது திருமலை வாசல் தான் வந்துட்டோம். இப்போ இங்கே தான் வந்து நம்ம மந்தி பிரியாணி வாங்க போகிறோம். இந்த மந்தி பிரியாணி ஒரு பக்கெட்டு ஆல்ரெடி நான் பக்கெட்டை எடுத்துகிட்டு போகிறேன். அதில் போனால் அங்கே பக்கெட்டுக்கும் தனியாக பே பண்ணணும், பக்கெட்டை அவங்க கொடுப்பாங்க, பக்கெட்டுக்கு தனியாக காசு கொடுத்துடணும். அதனால் நான் இங்கேருந்து பக்கெட்டு கொண்டு போகிறேன். பக்கெட்டு கொண்டு போயிட்டு கொடுத்தனாக்கா அவங்க மந்தி பிரியாணி நம்மளுக்கு ஆஃபா இல்லை ஃபுல்லாக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. கிட்ட வந்துட்டோம் அந்த கடைக்கிட்ட. இப்போ காட்டுறோம் பாருங்கள் அந்த கடையை அதிகமாக வந்து இப்போ வீடியோ எடுக்கலை. அவங்க ஏதாவது நினச்சிக்க போகிறாங்கன்னு சொல்லி இப்போ நான் வீடியோவே எடுக்கலை அந்த கடையை. இந்த கடைக்கு வந்தாச்சு. இது தேருக்கு இது தான் வந்து மந்தி பிரியாணி கடை. இங்கே வண்டியை நிறுத்திட்டு நம்ம போயிட்டு பார்சலுக்கு பேக்கில் வாங்கிட்டு வரும். அவங்களோட மெனு போர்டெலாம் இங்கே இருக்குது பார். இதுதான் வந்து மெனு போர்டு. நூடுல்ஸ், பரோட்டா, பன் பரோட்டா எல்லாமே இருக்குது. வந்தாச்சு வீட்டுக்கு வந்து பார்சலை நம்ம வீட்டு பாப்பா, நம்ம குட்டி பாப்பா வந்து அதை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பார்சல் தான் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த பார்சல். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு இப்போ நம்ம பிரித்து பார்ப்போம். அவங்க நம்ம எடுத்துகிட்டு போன பக்கெட் மட்டும் அவங்க அதில் அந்த டேப்புக்குலாம் ஒட்டி அருமையாக சீல் பண்ணியே கொடுத்துட்டாங்க. நல்லா பேக்கிங்லாம் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஒரு 2 லெக் பீஸு ஆஃப் கேட்டால் அதனால் வந்து 2 லெக் பீஸு வெங்காயம், அந்த வறுத்து போடுவாங்களே அந்த வெங்காயம், அடுத்து ஆனியன், அடுத்து கிரேவி, இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. எடுத்துட்டு சாப்பிட்டு வெங்காயத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு
நல்லாவே இல்லை அப்படின்னு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த கறியை எடுத்து சாப்பிடு அப்படின்னு வந்துட்டு கறி எடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு நல்லா இருக்கா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. கறி நல்லா இருக்குதான்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி லெக் பீஸ் எடுத்து சாப்பிட்டு வந்து நம்ம காலத்துக்கு எல்லாம் கலந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. சாப்பிட்ட வகையில் சாப்பிட்டு பார்த்தோம், மூணு பேர் சாப்பிட்டு பார்த்தோம், ஒரு நல்லா அருமையாக இருந்தது. அதில் ஒன்றும் குறைகள்லாம் இல்லை, ஒரு ஆயிலாகவும் இருந்தது, ஆயிலாக காரம் இல்லாமல் அருமையாக இருந்தது. நீங்களும் வேணால் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே வாங்கி மந்தி பிரியாணி சாப்பிட்டவங்க கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இது ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு போதுமான பிரியாணி மந்தி, அருமையான ஒரு மந்தி மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.